நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயர்வு அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்வு என்ற தகவல் பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த தகவல் உண்மையில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது. ஜூலை 1 முதல் மீண்டும் மின்கட்டணம் உயர்வு என்ற செய்தி தவறானது. தற்போது மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம் என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு தான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 100 யூனிட் வீடுகளுக்கான 100 யூனிட் இலவசம் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய, அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த மாதம் ஒரு முறை மின்கட்டணம் கணக்கு, அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கு மின்கட்டண கணக்கீடு முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் செய்தி பரவிட்டு வருது. அது தற்போது அந்த செய்தி எதுவுமே தமிழக அரசு வெளியிடலை. இது வந்து வதந்தி, நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.